வெல்கம் டு கவிக்கார் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். டிஎன்பிசியில் டெட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து 9th புக்கில் எக்ஸசைஸ் 2.2 4th சம்மு தான், ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதே சம்மை நான் வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் அதை வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். இது வந்து நான் ஷார்ட்கட்டில் ஈஸியாக போடுறது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எப்படின்னு. இப்போ இந்த டைப்பு கேட்குறாங்கன்னா, அதாவது இது மாதிரி ஒரு எண்ணெய் கொடுத்துட்டு பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷனல் நம்பர்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த டெசிமலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி போடுறதுன்னு நான் போடுறேன். இது வந்து 2 இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப், 2 இந்த வீடியோவிலே நான் நடத்திடுறேன். நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கன்னா இது ரொம்ப ஈஸி சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. இப்போது இது மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து மேலே பார் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த 2-4 ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அது நமக்கு நல்லா தெரியும் சரிங்களா. இப்போது இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஷார்ட்கட்டில் ஒரு வித்தின் 2 செகண்ட்ஸில் போடலாம். இப்போ இந்த 0.24 அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் புள்ளியும் எடுத்துட்டேன், பாரையும் எடுத்துட்டேன், அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த பார் இல்லாமல் என்ன நம்பர் இருக்கோ அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பை போட்டுக்கோங்க. இந்த எத்தனை நம்பருக்கு பார் போட்டிருக்காங்களோ அத்தனை தடவை 9 போட்டுக்கோங்க சரிங்களா. பாருங்கள், இந்த புள்ளியும் இந்த பாரையும் எடுத்துட்டு அப்படியே அந்த நம்பரை எழுதணும். அடுத்தது இந்த பார் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். அடுத்தது 3 தான். அடுத்தது வந்து இந்த பார் எத்தனை நம்பருக்குள்ளே இருக்கோ அத்தனை 9 போட்டுக்கணும் சரிங்களா. இப்போது 24 0 லெஸ் பண்ணால் என்ன வரும், 24 தான் வரும் சரிங்களா. பை 99 இவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. இப்போது அடுத்தது இதே மாதிரி தான், நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டைப் 1 இது. அடுத்தது வந்து ஒரு 2 முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டைப் 2 இருக்குது, அதையும் பார்க்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சம்மு போடலாம். அதாவது இந்த அதே சம்மில் செகண்ட் சம் தான், நானாக இது ஓனாக எடுக்கலை, புக்கில் இருக்கிற சம்மு தான். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸு தான் சரிங்களா. இப்போ நான் அதே மாதிரி தான் நம்பரை அப்படியே எழுதுகிறேன், 2-3-2-7 சரிங்களா. அடுத்தது பாருங்கள், மைனஸ் இந்த 3 நம்பருக்கும் பார் இருக்குது, 2 மட்டும்தான் பார் இல்லை, ஸோ 2 லெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 3 நம்பருக்கு பார் போட்டிருக்கிறதால 3-9 போட்டுக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறேன், 2-3-2-5 பை 9-9-9 அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு இது ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுவுமே ஃபஸ்ட்டு சம்முமே இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 3 இதை கேன்சல் பண்ணலாம், மேலேயும் 3 கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இதை இதே ஆன்சரில் வந்து ஆன்சர் வந்து இதே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா. இது வந்து டைப் 2 சரிங்களா. டைப் 2 எதுக்காக டைப் 2 சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, ஆனால் இதில் 1 நம்பருக்கு மட்டும்தான் பார் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது என்ன மீனிங்னா, 7 மட்டும் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு மீனிங் சரிங்களா. அந்த 1 அப்படியே இருக்கும் சரிங்களா. இப்போது இது இந்த மாதிரி ஒரே 1 நம்பருக்கு மட்டும் பார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி போடணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அப்படியே தான் எடுத்து எழுத போகிறேன், 3-1-7 சரிங்களா. அடுத்தது மைனஸ், இப்போ இந்த பார் இல்லாமல் இருக்கிற நம்பரை தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா. பார் இல்லாமல் இருக்கிறது 3-1 இருக்குது. பை எதுக்கு மேலே பார் போட்டிருக்காங்க, எத்தனை நம்பருக்கு மேலே பார் போட்டிருக்காங்க, 1 தான் இல்லையா. அப்போ 1-9 போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் எத்தனை நம்பருக்கு பார் போடலையோ அத்தனை 0 இங்கே போடணும். இப்போ இங்கே 1 இருக்குது இல்லையா, 1 நம்பர் தான் இருக்குது, ஸோ நான் 1-0 போட்டுக்கிறேன்
சரிங்களா? மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் போட்டு போட்டு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 7ல் 1 போச்சுன்னா 6, இப்போது இங்கே 11, ஸோ இதை நம்ம லெஸ் பண்ணால் 8, இங்கே 2. சரிங்களா? இப்போ லெஸ் பண்ணியாச்சு 286/90. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணலாம், அப்படி இல்லைனா அப்படியே நிறுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாக்கா என்ன வரும்? 2 சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போது 4 2 8, 5 2 10, 1 2 4 2 8, 3 2 6. ஸோ 143/45. சரிங்களா? இப்போது இதே மாதிரி இன்னொரு சம்மு போடுறேன் நான். 17.215. இப்போ பாருங்க, இதுக்கு ரெண்டு நம்பருக்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். 17215 - என்ன நம்பருக்கெலாம் பார் இல்லையோ அதை தான் நம்ம லெஸ் பண்ண போகிறோம், 172. சரிங்களா? இப்போது அடுத்தது, இப்போ எத்தனை நம்பருக்கு பார் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 9 போட்டுக்க போகிறோம். சரிங்களா? 29 இருக்குது இல்லைங்களா? 2 ஸ்டெப்புக்கு தான் வந்து 2 நம்பருக்கு தான் என்ன பண்ணுறாங்க, பார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1 நம்பருக்கு என்ன பண்ணல, பார் கொடுக்கல, புள்ளிக்கு அடுத்தது இருக்குது. ஸோ நான் 1 0 போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இதுலேருந்து லெஸ் பண்ணிக்கலாமா? லெஸ் பண்ணால் என்ன வரும்? 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா 3, ஸோ இங்கே 11லேருந்து 7 போச்சுன்னா 4. இப்போது இங்கே வந்து நான் அப்படியே போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக போட முடியும்னா நீங்களும் அதேமாதிரியே போட்டுக்கோங்க. இப்போது இங்கே மீதி 1 இருக்கும், 1லேருந்து 0 லெஸ் 1 லெஸ் பண்ணால் 0. ஸோ மீதி இங்கே என்ன இருக்கும்? 17 இருக்கும் பை 990. சரிங்களா? எப்போதும் சொல்கிற மாதிரி தான், இதை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 3 நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 3 3 9 3 3 9 0. இப்போது 5 15, மீது 2, இங்கே 2 வரும். 6 3 18, இங்கே 2 வரும். 8 3 24, 1 3 3. சரிங்களா? 5 6 8 1/330. புரியுதுங்களா? இப்போது இது ரெண்டு மாடல் தான் இருக்குது. இது பாருங்கள், டைப் 2 மாடல் தான். ஒன்றும் இல்லை, இங்கே எக்ஸ்ட்ரா மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் கொடுத்துருந்தாலும் எதுவும் மாற்றம் வராது, அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு சம்மு இருக்குது 9th புக்கில், அதனால் நான் வந்து சரி மைனஸ் வச்சும் ஒரு சம் போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். இது டைப் 2 மாடலில் இருக்குது. சரிங்களா? 21 21 37 - இப்போது மீதி இந்த 7 மட்டும்தான் பார் இருக்குது இல்லையா, மற்ற எல்லா நம்பரையும் என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணுறேன். சரிங்களா? பை 1 தான் பார் இருக்குது. ஸோ 1 9 தான் வரும். மீதி இருக்கிற 3 பார் இல்லை. ஸோ 3 0 போட்டுக்கிறேன். இப்போ நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். 21 21 37, இப்போ 3 1 2 3 1 2 3 1 2 1 2. சரிங்களா? இப்போ லெஸ் பண்ணலாமா? 4 2, இங்கே 11 வரும். ஸோ 9, இங்கே 0, இங்கே 9, ஸோ இங்கே 1 வருங்களா? ஸோ 1 9 0 9 2 4ங்களா? ஸோ 1 9 0 9 2 4 - 9000. அவ்வளோதாங்க ஆன்சரு. ஆக்சுவலாக மறந்துட்டேன் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அந்த மைனஸ் இருக்கிறதால எதுவும் மாறாது. நம்ம நாங்கள் கடைசியில் கொண்டு வரும்போது நம்ம மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ இதே சம்ம நான் வந்து 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தியிருக்கேன். நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் இது எவ்வளோ லென்த்தியாக போகும்னு. ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போது இது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக போட்டால் தான் நம்மளால் வந்து 1 மார்க்குக்கெலாம் அடிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.